உனக்கு என்ன வேலை உனக்கு எதுக்கு இந்த மாதிரி போலீஸ்காரங்களுக்கு ஸோ கைஸ் எங்களுக்கு வந்து இன்ட்ரோ கொடுக்கறாங்க டைம் இல்லை, ஏன்னா எனக்கு வந்து ஒரு பயங்கர ரிஸ்கியான ஸ்பாட்டுக்கு தான் இன்றைக்கி நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. நானும் அப்படியே வந்திருக்கோம். இந்த இடத்துல வந்து என்ன நினச்சின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பொண்ணை வந்து ரொம்ப கொடூரமான முறையில் வந்து சாவடிச்சதாக சொல்கிறாங்க. அந்த பொண்ணு செத்ததுக்கப்புறமா ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கம்யூனிட்டியாக இருந்திருக்கு. அந்த பொண்ணு இறந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதத்துலேயே இந்த கம்யூனிட்டியில் இருக்கிற மொத்த வீடுமே காலி பண்ணிட்டு சொல்கிறாங்க. இந்த இடத்த சுற்றி கிட்டத்தட்ட 10 வீடு கிட்ட இருக்குது. ஆனால் நாங்கள் இன்றைக்கி பர்டிகுலராக வந்து அந்த பொண்ணு எங்கே இறந்துச்சோ அந்த வீட்டை மட்டும் தான் இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். என்ன அப்படி எனக்கு வந்து இப்போ நினைக்கும் போதே ஒரு மாதிரி அல்லு இல்லை, ஏன்னா ஒரு வீடு மட்டும் தனியாக இருக்குது, போய் பார்த்தா தான் தெரியும். இன்னும் நாங்களும் வந்து பார்க்கல, ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வரணும்னு நினைக்கிறேன். ஆமாம், ஆக்சுவலாக இந்த லொக்கேஷனை வந்து 1-2 பேர் ஆல்ரெடி எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வீடியோ பார்த்து தான் சொல்கிறோம். ஏன்னா அந்த வீடு மட்டும் மற்ற வீடெல்லாம் சுற்றி தனியாக இருக்குது. தனியாக இருக்கிறத தாண்டி அவங்க வீடியோஸில் பார்க்கும்போதே ஒரு மாதிரி மழை பெஞ்சிருக்கு. யார் நம்ம பின்னாடி நடந்து வந்துட்டு இருக்க மாதிரியே இருக்கு. அதான் அதனால நானும் திரும்பி பார்க்கறேன், பின்னாடி யாரும் நடந்துட்டு வந்த மாதிரியே இருக்கு. யாரா எங்களை ஃபாலோ பண்றீங்களா? யாருமே இல்லையனா நடந்து வந்த மாதிரி தான் இருக்கு. ஆனா இப்போ உங்களுக்கு ஃபீல் ஆச்சா? அது ஃபீல் ஆகுதா? நான் பின்னாடி திரும்பி பார்த்தேன், யாரும் நடந்து வந்த மாதிரியே இருக்கு பின்னாடி. எனக்கும் அது ஃபீல் ஆகுதுனா வழி எப்படி போட்டு டோரே இல்லைங்க.
ரம்மு ரம்மு அடிச்சிருக்கேன். கோல்டு ரம்மு அதெல்லாம் முக்கியம் என்ன சார் கஷ்டம் இருக்கு. இங்கே உட்காந்து எப்படி சார் புரியல, ஒன்றும் புரியலையே. என்ன சொல்றீங்க கல் விழிஞ்சு பார்த்தீங்க அப்போ. ஆமாம் அதை தான் நான் சொல்கிறேன், யாருமே இல்லை நம்மளால. சரி இப்போ நம்ம இறங்கிட்டு ஏறது பார்த்துக்கலாம், எப்படியே ஏறிடலாம். சரிவா காலையில் வச்சிடலாம், நீங்கள் இறங்க பார்த்து கூட கூட வரலாம். ஒருத்தர் தான் வீட்டில் தான் இறங்க முடியாது. பார்த்துக்கலாம். யாரு? இடமே கிடையாது, அடிப்படை இடமே கிடையாது. லாஸ்டா போன நாலு வீடியிலுமே ரத்த காவோட தான் வந்திருக்கேன். தயவு செஞ்சு பார்த்து, நான் நீங்க தானே பார்த்துறணும். கொஞ்சம் பார்த்து ஒரே நிமிஷம் இந்த கேமரா கூட ஒரே நிமிஷம் கொடுங்க. பார்த்துனா பார்த்து இறங்க, கீழே இறங்க, பூச்சி போட்டதாக இருக்க போது பார்த்துக்கோங்க. ஒரே நிமிஷம் இங்கே போய் குடிச்சிடலாமா? பின்னாடி அந்த ரூம்குள்ளே தான் போவேன் இப்போது.
Ah.
வழி இல்லையோ? இதெல்லாம் வந்து ரொம்ப மோசமானது, இது உங்களுக்கே தெரியும். அந்த பில்லி சோனியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? நான் தோபருங்கண்ணா, தோபருங்க, உயிருக்கே ஆபத்து. இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு. நான் சொல்கிறேன் பாருங்களேன், எதுவுமே கிடைக்காத கம்முன்னு போனால் உயிர் போயிடுச்சு, போயிடலாம். இது வந்து இதெல்லாம் மோசமான தீய சக்தி. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. தூபருங்க, தயவு செஞ்சு வரத்துக்குள்ள போய் கிளம்பிடலாம் வாங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். தூபருங்க, நான் இழுத்தே பிடிச்சிக்கிறேன். அப்படியே ஒரே அப்படியே பார்க்குறேன். ஒரே நிமிஷம் அப்படியே நான் விடமாட்டேன். நான் தைரியமாக நீங்கள் லைட்டாக திறந்து பாருங்கள். தெரிஞ்சு உங்களை வர வைக்கிறதுக்கு நான் ஏதோ பண்ணியிருக்கான்.
அப்படி உள்ள யாரும் இருந்தீங்கன்னா கேமரா வச்சு காட்ட முடியுமா உங்களால? அப்படியே தயவு செஞ்சு பார்த்தீர் அபி, கீழே ரொம்ப பகவானமாக இருக்குது. என்ன இது முள்ளுதல் முள்ளுதல் எதுவும் நல்லா பயம் பார்த்து 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 கொடுங்க 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 பார்த்து பார்த்து ஏறுங்க ஏறுங்க பகவான் இடத்த விட்டுட்டாங்க. போங்க போங்க சீக்கிரம் போங்க. சத்தியமா எங்களை துரத்திட்டே வரான் அவன், இதுக்கு மேலே எங்களால் பேச முடியல. நான் காருக்கு போயிட்டேன் நினச்சி நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பை கைஸ்.